இன்ஷால்லாஹ் இன்ஷால்லாஹ் நாம ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு. நாம கேக்குற கேள்வி லிசானல் அரபு விஷயத்தில், அலிசானல் அரபில் வசத்தில் அவர் சொன்னது தவறா? இதுதான் அங்க கேள்வி. வசத்தை நீங்க இது சரி அவர் பேச்சுக்கு ஒத்துக்கிட்டாலும் அதுல தவறா? இது ஒத்துக்கிறோம் ஒத்துக்கலங்கிற அடுத்த திசை கொண்டு போயிடக்கூடாது. அதுக்கு தனி விவாதம். லிசானல் அரபை பத்தி விவாதம் தனி அதை வச்சுக்கிறோங்கிறதா அதுக்கு பதில். நாம சொல்ல எடுத்து வைத்தது லிசானல் அரபிலிருந்து எடுத்து வைத்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்படி லாக்கின் அவளை எப்படி தவறு பண்ணிருக்கான்னு சொல்றீங்க. தெளிவா லாக்கின் அவளை எப்படி மாறி போயிரும் அப்படி சொல்லிக்கான்னு சொல்றீங்கல்ல. அந்த மாதிரி பசத்தை அவளை பிரிண்ட் அவுட் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு பசத்தை இது வந்து இது தப்பு பண்ணிருக்காரு இது கிராமருக்கு மாற்றம் என்று நீங்க நிரூபிச்சு காமிங்க. நிரூபிச்சு காமிக்காத வரைக்கும் நீங்க இதுல பதில் சொன்னதாக ஒரு காலம் ஆக முடியாது. அதே போல ஒரு கேள்வி கேட்டோம் அடுத்த ஒரு விவாதத்துக்கு இன்னஹாதானி சாஹிராணிங்கிறதுக்கு பிருத்திவிலிருந்து தபூரிலிருந்து தந்தது அதுல இருந்து அவங்க சரியான அறிவிப்பாளருடைய தொட்டல்ல அல்லது குரானுடைய ஆதாரங்கள் அடிப்படையில அவங்க நமக்கு ஆதாரத்தை தந்துட்டாங்கன்னா அவங்க சொன்னது உண்மைதாங்கிறதுக்கு நமக்கு இது நம்ம அது வந்து சாட்சியாக அது இருக்கும். அடுத்தபடி அன்பிற்குரியவர்களே, இவங்க பசத்தவள சவுதிக்காரங்க, சவுதிக்காரங்க தப்பு பண்ணி இவங்கெல்லாம் அப்படி வெண்ண ஊத்திக்கிட்டு ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் யுகத்துல உட்காந்துக்கிட்டு இப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. முதல்ல சவுதி குரான பத்தி தெரியும். சவுதி குரான்ல கம்ப்யூட்டரே கிடையாது. சவுதி குரானு கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணப்படுறதே கிடையாது. அது எல்லாம் இந்த கடைசி பக்கத்தில் இருக்கும். அது கத்தபஹு அல் கத்தாத்து உஸ்மான் தாஹா. இதை கையால எழுதினவர் உஸ்மான் தாஹாங்கிறவர் எழுதியிருக்காரு. இது வந்து கையால எழுதுறது அது கம்ப்யூட்டர் அதுல கம்ப்யூட்டர்ல எங்க பாக்குறாங்க அப்படிலாம் பாப்பாங்களே கண்ண விளக்கணும். ஆமா பாக்கதான் செய்யறாங்க. சவுதியிலிருந்து முஜம்மா சவுதின்னா நான் முஜம்மா மலிக் ஃபாதர் தான் அவங்க காமிச்சாங்க. அதே தான் நானும் வச்சிருக்கிறேன். அதுல வந்து கடைசி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் இருக்கும். ஒரு ஸ்டாம்பிங் ஒரு குழு பிரிண்ட் ஆகி போய் போய் ஒவ்வொரு பேஜுக்கு பிரிண்ட் ஆகி வந்து வந்து கடைசியில ஒவ்வொரு ஸ்டாம்ப் பண்ணி வெளியே வரும். இது எல்லாத்தையும் ஒரு வரி விடாம படிச்சுட்டு என்ன செய்வாங்க இத இது மக்கள்கிட்ட வெளியிடுறாங்க. ஆக கையால எழுதினதை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதை நான் சொல்றேன். இவங்க எழுதின குரானே வந்து ஏன் கையால எழுதுறாங்க தெரியுமா? ஏன் கையால எழுதிருக்காங்க அது வருது அடுத்து. இதனால அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். கையால எழுதுனதுக்கு காரணம் இருக்குது. இவங்க எழுதின தெரிஞ்சுமாவிலையும் அல்லது இங்கு வெளியிடப்படக்கூடிய குரானா இருந்தாலும் தெரிஞ்சுமா இருந்தாலும் கம்ப்யூட்டர் காலத்துல இப்படி தட்டி பார்த்தா எல்லா ஆயத்தும் வந்துருது. கம்ப்யூட்டர் காலத்துல உட்கார்ந்துகிட்டு ஏன் கையால எழுதுறாங்க? காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தான் உங்கள் மூலமாக தகர்க்கப்படுகிறது. அதுதான் சொல்ல வர்றோம். கையால எழுதுறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? மொழி நடையும் மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு நடை இருக்கும், இப்போ ஒரு நடை. மொழி நடையும் மாறும். மொழி நடையும் மாற மாற அந்த மொழிக்கிணங்க குரானும் மாற்றம் வந்துடும். குரான்ல மாற்றம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி குரானை மக்கள் என்ன செய்யறாங்க, தனிப்பட்ட முறையில ஆதாரம் எடுக்கிறதுக்கோ தேடுறதுக்கோ வேற இதுலாம் பதிவு செய்யறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம் பதிவு செய்ய எழுதப்படக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடியதுல யார் என்ன செய்ய மாட்டாங்க, இது இந்த மாதிரி பிரிண்ட் போட மாட்டாங்க. இன்று வரைக்கும் அது பற்றிய மிக முக்கியமான பஹஸ் ஆய்வு இருக்கிறது. இது எழுதலாமா கூடாதாண்டு. அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தினாலதான் அவங்க கையால எடுத்து உஸ்மான் தஹா போட்டிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி சவுதி குர்ஆன்ல வஸ்த தண்டு அவங்களே சீனு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த வசன நம்பர் என்ன? 769 அதுல சாது தான் இருக்கு. ரெண்டு இடம் இருக்கு வஸ்தத்தண்டு, ரெண்டு இடம் வஸ்தத்தண்டு இருக்கு. ஒன்னு ரெண்டுல சாது, அதுக்கு மேல மேல சீன் தான் இருக்க, அது பிரச்சனை இல்லையா? அதுல எங்க இருக்கு? ரெண்டு இடம் இருக்கு, ரெண்டு இடம் இருக்கு குரான்ல. ரெண்டுல 247 ஒரு இடத்துல வஸ்தத்துன்னு வருது, 769 ஒரு இடத்துல வஸ்தத்துன்னு வருது. 269 சீன் தான் இருக்குது. 269 சீன் தான் இருக்கு.
247 சாரி ரெண்டுல 247ல சீல் இருக்குது 769ல சாத் இருக்குது நம்ம சொல்ல வரது சரி தவறுங்கிறது இல்ல இரண்டு வகையும் சரிதான் அதுதான் இரண்டு முறையும் சரிதான் சரியாக உள்ள ஒன்றை எதற்காக சரியாக உள்ள ஒன்றை எதற்காக தவறு அர்த்தம் இல்லாது என்று எழுதியிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இப்ப நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன் சவுதிக்காரன் தப்பு பண்ணது உங்களுக்கு ஆதாரமா ஒரு பேச்சு வச்சுக்கிறோம் சவுதிக்காரன் தப்பா பண்ணிட்டான் எழுதிட்டான் சரி விளக்கம் ஊத்தி கம்ப்யூட்டர்ல பாதி என்னமோ பண்ணி பண்ணிட்டான் சரி அவன் பண்ணதுனால நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை காப்பாத்தவளோ செய்யணும் காப்பா அல்லாஹ்வுடைய வேதத்தை சவுதிக்காரன் தப்பு பண்ண எவ்வளவு பல விஷயங்களை சுட்டி காமிச்சு அதை ஏத்துக்கிற மாட்டேன் அது தப்பு பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய நீங்க சவுதிக்காரன் தப்பு பண்ணத தப்புக்கு என்ன செய்யக்கூடாது ஆதாரம் காமிக்க கூடாது அது சரி அப்படின்னு நீங்க வந்து அதை சரியாக்கணும் அடுத்தபடியாக அந்த மாதிரி ஒரு தப்பை இவங்க குர்ஆன் விஷயத்துல பாரதூரமான ஒரு தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் அத மாத்திருக்க வேண்டியதானே சீனை போட்டு சாதியில ஏன் இந்த விளக்கு வரையலாம் குர்ஆன்ல வஸ்தத்தன் எழுதுறது சீனா போட்டு எழுதி இருக்க வேண்டியதானே ஆக இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அவர்கள் தான் அதிகபட்ச கிராமருக்கு என்ன செய்யணும் ஆதாரத்தை அவர்கள் தரணும் அது மாத்துறதுங்கிறதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக மற்ற இது தவறு அர்த்தம் இல்லாது என்பதற்கும் அவர்கள் தான் என்ன செய்யணும் ஆதாரம் தரணும் அன்புள்ள சகோதரர்களே அதாவது இப்ப பேசுறது உங்களுக்கு வழங்கி போயிருக்கும் அதாவது லிசானுல் அரபு நான் சொல்லல அவர் தான் லிசானுல் அரபு சொல்லிவிட்டு அதுல உள்ள ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டார் அப்ப நான் என்ன சொன்ன லிசானுல் அரபு லாக்கின் நானே ஹுவல்லாஹு ரப்பின்னு போட்டுருக்க அதை ஏத்துக்கிறேன்னு கேட்டேன் நான் போட்டு லிசான் அரபு எடுத்து சொன்ன மாதிரி லிசானுல் அரபு சரியான விவாதிக்க மாட்டேன் கேட்கிறாரு அப்ப அது வேணாலும் விவாதிக்கலாம் லிசாரப்ப சரி நீங்க சொன்னீங்கன்னா தவறு நான் விவாதிப்பேன் அது மட்டும் அஞ்சாவது தலைப்ப சேர்த்துக்கலாம் தேவையெல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க அதனால நல்லா கவனிங்க லிசான் சாரி நேரம் பேசக்கூடாது அவங்க அவங்களுக்கு தான் பேசணும் இருக்கு சரி அப்ப லிசான வரப்புல உள்ளதுக்கு என்னன்னு கேட்டா அவர் சொன்னார் லிசான வரப்புல இப்படி எழுதுவாங்க லிசான வரப்புல அதுக்கு தான் நான் சொன்னது இது ஒரு விஷயம் அடுத்து என்ன பண்றாருன்னு கேட்டா அவரை ஒரு தவறு சொல்லிட்டு வரோம்ல இன்னொரு தவறு கூச ஒத்துக்கிட்டா இருப்பேன் முதல்ல அலிபு தவறு ஒத்துக்கிட்டாரு அலிபெல்லாம் கூட எழுதிட்டாங்க நிஜாமுதீன் வச்சு ஒத்துக்கிட்டாரு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா லிசானுல் அரபுல எப்படி இந்த லாக்கின்னா தப்பா போட்டிருக்காங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்களோ அது மாதிரி செய்ய வேண்டிய அப்ப லாக்கின்னா தப்பு ஒத்துக்கிட்டாரு அவர் என்ன சொல்றாரு கேட்டா லிசானுல் அரபுல எழுதுனதுல இந்த லாக்கின் ஆனா சரி இல்லைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றீங்க அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க கேட்டா என்ன அர்த்தம் லாக்கின்னாவும் தப்பு அப்ப தப்பு நான் வந்து இது வரைக்கும் ஒண்ணுதான் பஸ்து தான் நம்ம தரப்புல சொல்லியிருக்காரு அவர் என்ன செய்யறாரு கேட்டா இப்ப அழிப்பு எழுதுனது தப்புன்னு அவர் அழிப்புன்னா நிறைய இடத்துல அழிப்பு வருது அது ஒரு 20-30 இடம் நினைக்கிறேன் அம்புட்டு இடத்துல தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு இப்ப லாக்கின்னாவே என்ன செஞ்சு லிசான அரபுக்காரர் சொல்ற தப்பு தான் நான் கேட்ட கேள்வி தான் சரின்றது நியாயப்படுத்தி சொல்றதன் மூலமாக குர்ஆன்ல லாக்கின்னா என்று எழுதுவதற்கு பதிலாக லாக்கின்னா என்று எழுதிவிட்டார்கள் என்பதை தெல்ல தெளிவா ஒப்புக்கொள்றாரு அப்பன்னா அத தவற ஒப்புக்கொள்றது தவறு தானே நியாயப்படுத்து தவறு தானே வஸ்தத்துக்கு அப்படி பயங்கரமா சொன்ன மாதிரி லாக்கின்னாவுக்கு ஏன் பயங்கரமா வரல இந்த லிசான அரபுக்காரர் அப்படி சொல்லணுமா இல்லையா அப்ப சொல்லல அப்ப அது ஒரு விஷயம் அடுத்து என்ன இந்த சவுதி தான் சவுதியுடைய குர்ஆன் எதுக்கு கேட்டேன் எதுக்கு கேட்டேன் கம்ப்யூட்டர் அச்சடிக்கிறப்ப அதான் முக்கிய விஷயம் இந்த மதுகப்புக்காரங்கள்ட்ட மதுகப்புல உள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம் காட்டும் போது ஒரு தப்பா என்ன சொல்லுவோம் பக்கத்தை பாகத்தை தப்பா சொல்லிடுவோம் 18 பக்கத்தில் இருக்குமோ அவங்க பதில் சொல்லும் போது இவர்கள் சொன்னபடி 18 பக்கத்தில் இல்ல 20 பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிமாங்க இதான் மேட்ரு இருக்கிறது மேட்ரா அதாவது என்ன மேட்ரு இருக்குதா மேட்ரு அவர் என்ன சொல்றாரு கேட்டா கம்ப்யூட்டர் காலத்துல செஞ்சிருப்பாங்க கூட விஷயத்து சொன்னது மேட்ரு வந்து சாதுக்கு மேல சீனியா போட்டாங்க அதை விட்டுப்பட்டு சார் கம்ப்யூட்டருக்கு தயம் 10 நிமிஷம் 10 ஆண்டு இருக்கிறோம் 5 நிமிஷம் அது காலி பண்ணிருக்காரு எதுக்கு காலத்துக்கு சவுதியில் எப்படி தயாரிக்கிறார்கள் தெரியுமா கம்ப்யூட்டர் கிடையாது அதுக்கு காத்தி கொடுத்து இருப்பாரு கேட்ட கேள்வி ஆன்சரா சாது சீனியா மேல போட்டாங்க அதான் கேள்வி அப்ப சாதுக்கு மேல சீனு அது சாது சரின்னு சொன்னா ஏன் சீன் போடணும் சாதுதான் சரி என்று சொன்னால் சரியான எழுத்துக்கு மேல சீனை இது கொண்டு போடணும் இப்ப அப்ப அவங்க அவங்க தவறுன்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்ன சரி தவறு தானே நீங்க சிறுத்த வேண்டியதான் நீங்க சவுதி சுட்டி காட்ட வேண்டியதானே நாங்க தான் எழுத்துல தவறு வரலாங்கிறமே நீங்க வரக்கூடாது நீங்கள கொந்தளிச்சு போய் சுட்டி காட்டணும் நாங்க ஏன் சுட்டி காட்டு நாங்க என்ன சொல்றோம் எழுத்துல இப்படி எல்லாம் வந்திருக்கும் இது சவுதி வந்து சுட்டி காட்டுற அளவுக்கு தப்பு ஒண்ணு பண்ணலன்னு நாங்க சொல்றோம் நீங்க தான் என்ன பண்றீங்க பயங்கரமான ஒரு விஷயம் கொதிக்கிற நீங்க சவுதியில போய் இதை சொல்லுவீங்களா சவுதி அரசாங்கத்தில் தப்புன்னு சொல்றாரு இதெல்லாம் மொழிபெயர்த்து அனுபவம் கண்டிப்பா சவுதி அரசாங்கத்தில் வந்து தப்பு செய்து விட்டார்கள் தப்பு தான்
அந்த சீனுக்கு மேல சாதுக்கு மேல சீனு போட்டு தப்புதான்ட்டாரு. அப்ப லட்சோ லட்சம் குரான்ல உள்ள தப்புன்ட்டாரு. இந்தியா குரான்லயும் சாது இருக்கல. அப்ப இந்தியா குரான்ல இந்தியாவுல போடக்கூடிய ரெண்டு குரான் தான் உலகத்துல இருக்குங்க. ஒன்னு சவுதியில இருந்து வெளியிடுறது, இன்னொன்னு பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல். பாகிஸ்தான் டைப்பா வெளியிடக்கூடிய மாடல்ல சாதுக்கு மேல சீன் போட்டுக்கிறாங்க. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா குரான்லயுமே சாதுக்கு மேல சீனை போட்டுருக்குது. இவர் அதை தவறு என்கிறார். இப்ப நான் எதை செஞ்சேங்கிறாரு அது இவர் சீன் அடிப்பார். சாதுக்கு மேல சீன் போட்டுருக்கல, அது ஒரு மெசேஜ் சொல்லுதா இல்லையா, அது தவறு என்று ஒத்துக்கொண்டார். அப்ப சாதுக்கு மேல சீன் போட்டது சவுதிக்காரன் செஞ்ச தப்பு, ஆயிரம் பல நூற்றாண்டுகளாக பிரிண்டாகிட்டு இருக்கிறமே அது தப்புங்கிறாரு. அப்ப இது அதான் நான் வந்து தகுந்த காரணங்களோட சொன்னா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. தெரியுமா, அப்பதான் வரிக்கு வரி பாப்பாங்க. அதனால கம்ப்யூட்டர் சவுதியில் வச்சுக்கல, செஞ்சிருக்காங்களா? கம்ப்யூட்டர் இருந்தா கூட கம்ப்யூட்டர் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். வரிக்கு வரி அம்பட்டு பேர் பாத்துருக்காங்கல்ல, சீனுக்கு மேல சாதுக்கு மேல சீன் போடுற. இன்னும் சொல்ல போனா ப்ரூஃப்ங்கிறது எப்படி வரும் தெரியுமா? அந்த சீனையே சாதா எழுதுறது பிழையா இருக்கலாம். சாதையே அழி லாமா எழுதுறது பிழையா இருக்கலாம். சாதுக்கு மேல கொண்டு சீன் போட்டா அப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்கா? ஒரு மொழியில காணாவுக்கு மேல காண கொண்டு எழுதுவானே வேணாச்சு? அதை காணாம தானாவே எழுதிடுவான், மாணவ ராணாவே எழுதிடுவான், ராணாவுக்கு மேல மாணவ எழுதுவானே வேணாச்சு? அப்படின்னா அந்த மொழியில இல்லாத ஒன்று. அப்ப இது ஒரு விஷயம், இந்த மாதிரி இது உற்ற வேண்டிய அந்த ஒரு ஆதாரம் கேட்டார். ஆயிஷா நாயகி விஷயம் தபரியில சனதோடவே இருக்குது, நாலாவது வாழ்வு 363 பக்கத்தில் இருக்கிறது. தபரியில சனது கேட்டாரு, ஆயிஷா நாயகி சொன்னது எழுத்தருடைய பிழை பாத்துக்கிறங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சாலி விஷயத்தை சொல்லும் போது என்ன பண்றாருன்னு கேட்டா, அது தலைப்புல இல்லைங்கிறார். உங்களுக்கு முன்னாடி தலைப்பை வாசிச்சாங்க, நான் இன்னொருத்தரையும் வாசிக்கிறேன். 20 போட்டு இருக்கிறது விவாத தலைப்பு, பி ஜெயினுல்லாபிதீனின் திருக்குரான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன என்ன தவறுகள் உள்ளதாக முஜீபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ. நல்லா கவனிக்கணும், என்னென்ன தவறுகள் உள்ளதாக முஜீபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும் பிப்ரவரி 2009 பிப்ரவரி 3 முஜீபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே மறுக்கக்கூடியவை பற்றியும் விவாதிக்கப்படும் இருக்குது. அப்ப இதுவரை என்ன கூறினாரோ விவாதிக்கணும் இருக்கும்போது இது தலைப்புல வராதுங்கிறாரு. எதை ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறாரோ அது வந்து வராதுன்னா என்ன அர்த்தம்? வாசி காட்டினாங்க, விவாதம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விதியை நெஞ்சாங்க, வாசித்தும் காட்டினார்கள். அது ஒரு விஷயம். அடுத்து வர்றாங்க இன்னொரு விஷயம், அப்ப ஏன் நீங்க அந்த திருத்தம் வச்சுக்க பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. அப்ப பிழைன்னு சொல்றீங்க, நீங்க குரான போட போது சாத போட்டு எழுதிக்கிறீங்க, சீன போட்டு எழுத வேண்டியதான? அதுக்கு நான் பதிலே சொல்லி இருக்கிறேன். அதான் எதுக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன் அதே தர்ஜிமாவுல, நாம் ஏன் செய்யல என்று சொன்னா, குரான் வந்து ஓசையினால் தான் பாதுகாக்கப்படுகிறது, ஒளியினால் தான் பாதுகாக்கப்படுகிறது. அதனால அந்த மாதிரி சாதுக்கு மேல சீனை போட்டு கரெக்ட் பண்ணிடலாம். அது நம்ம நம்ம கொள்கை அப்படி தப்பு இல்லையா? அவர்களுக்கு அப்படி தான் தப்பு. அது ஏன்னா அது அது சரின்னு சொல்றாரு. சாது சீன் மேல போடக்கூடாது, நம்ம இதுபடி சீனு தான் தெரிவிக்கிறோம், அதனால மேல அடையாளத்துக்கு போடுறாங்க. நம்ம கருத்துப்படி சவுதிக்காரன் செஞ்சதும் சரி, உலகத்தில் உள்ள குரான் லட்சியத்தும் சரி, சீனு தான் போடணும் மேல, ஏன்னா சாது லட்சியக்கூடாது. அப்ப என்ன சொல்றோம் கேட்டா, இப்போது இதில் ஒவ்வொருவரும் மாற்றம் செய்ய புகுந்தால் தேவையற்ற குழப்பங்கள் தான் ஏற்படும் அப்படிங்கறத நினைஞ்சிருக்கோம். அதுலயே அந்த நம்முடைய தமிழகத்தில் நினைஞ்சிருக்கோம், 921 பக்கத்துல இந்த மாதிரி எழுத்து நம்ம குரான்ல எந்த மாற்றம் செய்யல, எப்படி இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறதோ அது அப்படியே தான் பதிவு செஞ்சிருக்கிறோம் காரணத்தை சொல்லிட்டோம். இப்ப மறுபடியும் வர்றேன், இந்த சாலி விஷயத்தை சின்னப்பிள்ளை போடுங்க, 3 சொல்லியிருக்கேன். இப்ப என்ன அவர் அதாவது என்ன எதிர்த்தாரு? அவங்களும் இருக்கு ஒத்துட்டாருங்க, லாக்கின் தான் தப்புங்கிறாரு, லாயில் ஜெயிம் தப்புங்கிறாரு. அப்ப பஸ்தத்து மட்டும் தெரிவிக்கிறாரு, பஸ்தத்து மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம், தவறு இருக்குன்னு பேசிக்கிறது தான் இந்த அதிசன செய்ய பின்னாடி சொல்லுது. இது வந்து அந்த வயசுக்கு பிறகுதுங்கிறது தான் இந்த அதிசன செய்ய பின்னாடி சொல்லுது. இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்கினதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அதிசல அவங்க அவங்களே கேட்கிறாங்க, இவர் பெரிய ஆள் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுது, இவர்கள் தந்தைய வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டதுக்கு பிறகுதான், 2 ஏதோ தாண்டதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க, 2 பிறகு இந்த வளர்ப்பு மகன் எடுத்ததா சொல்லி கேட்டாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க,
விஷல்லா அலைஹி ஸல்லம் அவங்களோட சாலிமா அவர்களுடைய சிறுபுள்ளைய கொஞ்சம் பால்குடி நிலையை பிறகுதான் அவர்களை மகனாக தேர்ந்தெடுத்தாங்க சொல்லுது. இரண்டாவது சரி அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா அந்த சாலிம் விஷயத்தை பால்குடி சொன்னதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக ஹதீஸ்ல இல்லாத குரான்ல இல்லாத வரலாறுல இல்லாத எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு கட்டுக்கதை அவரால் நுழைக்கிறார். ஆதாரம் இல்லாம சின்ன பிள்ளைகளே எடுத்து வளர்த்ததுனால ரொம்ப பாசம் பொழிஞ்சிட்டாங்கல்ல அதனால பிரிய முடியாதுல அதுக்காக தான் விதிகளை கொடுத்தாங்கிறாரு. நம்முடைய கேள்வி என்ன, முதல்ல கரண்ட் குடிக்க சொன்னாங்க என்பதற்கு நீங்க ஆதாரம் காட்ட வேண்டும். கரண்ட் தான் குடிக்க சொன்னார்கள் சொல்லி இருக்கிறீங்க, அது ஆதாரம் காட்டவில்லை என்றால் நான் எழுதுனது சரிந்தாகிவிட்டது, நான் தர்ஜுமாவில் சரிந்தாகிவிட்டது. அடுத்து என்ன சொல்றீங்க, சின்ன பிள்ளைக்காக தான் சதவீதம் கொடுத்தாங்கிறீங்க. நான் சொல்றேன் கிடையாது, கிடையாதுங்கிறது நிறைய ஆதாரம் வச்சிருக்கிறேன். சின்ன பிள்ளைலாம் எடுத்து வழக்க கிடையாது, அந்த ஆதாரத்தை நான் தனியா வச்சிருக்கிறேன். நீங்க காட்டணும் சின்ன பிள்ளைகள தான் அவர் எடுத்து வளர்த்தாங்க, மூணு வயசுலயோ ரெண்டு வயசுக்கு மேலங்கிறாரு, அந்த வயசுல எடுத்து பால் குடி பருவத்தை கடந்த பிறகு சின்ன பிள்ளைங்கிறாரு. அப்ப மூணு வயசுல இருந்து ரெண்டரை வயசுல இருந்து வளர்த்தார்கள் என்று நீங்க சொன்னீர்களே, ஆனால் நீங்க அதற்கான ஆதாரத்தை காட்டுன்னு காட்ட இயலாது, அப்பட்டமா பொய்யாகத்தான் நீங்கள் குழுகி இருக்கிறீர்கள், அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்று நான் அவரை நோக்கி என்ன செய்யறேன், குற்றச்சாட்டை சுமத்துறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, லிசான் அரபு இதெல்லாம் அரபி டிக்ஷனரியை பத்தி சொல்றாங்க. நம்ம கேட்கறது ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் தான், ஒரு விஷயம் லிசான் அரபுக்காரரு ராக்கின்னாவில் தப்பு பண்ணி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. லிசான் அரபுக்காரரு நான் தான் எடுத்து வச்சிட்டேன், நானும் தான் எடுத்து வச்சேன், நீங்க எடுத்து வச்சுன்னு ஒன்று சொல்லல, நான் தான் எடுத்து வச்சேன். லிசான் அரபுக்காரரு உங்க பார்வையில ராக்கின்னாவில் தப்பு பண்ணிருக்காருன்னு வச்சுக்கிறோம், அதே வார்த்தைய வசத்தவளையும் தப்பு பண்ணிருக்காருன்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம், அதான் நம்ம கேக்குறோம். ஏன் இதுல தப்பு பண்ணு சொல்லக்கூடிய நீங்க வசத்தவளையும் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? அவரு அதுதான் நம்ம கேக்குறோம், தவறு என்று நீங்கள் எழுதியதற்கு தவறு என்ற வார்த்தை இலக்கணத்துல எங்கேயாவது எடுத்து தந்துடுங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். விசாரணைக்காரரு இதை தவிர நூறு தென்ன ஆயிரம் என்ன இந்த வார்த்தையை தவிர எல்லாம் தப்பா பண்ணியிருந்தாலும் கூட எல்லாம் தப்பா பண்ணியிருந்ததுனால இது தவறு என்று ஆயிருமா? இந்த ஒரு வார்த்தையை தவிர ராக்கினா என்ன ஒரு லட்சம் வார்த்தையை அவர் பேசிட்டு எல்லாம் தப்பு பண்ணிருக்காரு என்ப காரணத்தினால வசத்தவும் தப்பு பண்ணிட்டான் ஆயிருமா? எது தப்பு பண்ணிருக்கிறார் என்று நீங்க சொல்றீங்களோ அது இல்லைன்னு நான் சொல்றனோ அந்த வார்த்தையில அதிலிருந்து தவறு இல்லை என்று நீங்கள் குறிப்பு பண்ணணும். இதுதான் இங்க உள்ளது, இந்த விஷயத்துல கவனத்துல கொள்ளணும். அடுத்து சவுதி இதை பத்தி பேசினாங்க, உலகம் முழுக்க இரண்டே ரெண்டு குரான் தான் இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களை, நம்ம தவறு தவறுன்னு சொல்றோமா இல்லையா? உண்மையிலே இது தவறே இல்லை என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அது நல்லா தெரியும், இவரு தப்பு தவறுனா அவங்க தவறு பண்ணாங்களே தவறு பண்ணாங்களா, உங்களுடைய லாஜிக்கு பிரகாரம் சரியில்லையா? என்ன தவறுனா ஒரு ஆள் எழுதுறவர் பண்ணுவாரு, உங்களால் ஒரு ஆள் எழுதுறவர் பண்றாரு, பல பேர் என்ன செய்யறாங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் இதே தவறேதான் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ சவுதியில இவங்க ஒரு குரூப் உட்கார்ந்து பாப்பாங்க, அப்ப ஒரு ஆள் தவறு பண்றது ஒரே தவறு பல பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அதே வார்த்தையில செய்யறது ஏத்துக்கிற முடியாதுங்கிற போன்ற வாதங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் மக்கள் என்ன இவரே இந்த வாதத்தை வச்சிருக்காங்க, குரான தொகுப்பாளர்கள் பல பேர் உட்கார்ந்து எழுதுறாங்க, அதுல சில தவறு நடந்துருச்சுன்னு. நம்மளுடைய நிலை என்ன, இப்ப ஒரே இடத்துல எல்லா குரான்லையும் உலகத்துல எல்லா குரான்லையும் எப்படி கரெக்டா அந்த ஒண்ணு மட்டும் தப்பு பண்ணாங்க, தவறுனா எனக்கு வந்து ஒரு வார்த்தையில வரணும், அவருக்கு பதினஞ்சாவது அத்தியாயத்துல வரணும், இன்னொரு ஆளுக்கு நூறாவது ஆயத்துல வரணும். மனுஷங்கிற அடிப்படையில தவறு நடக்கிறதா இருந்தா மாறி மாறி வரும். இந்த தவறுன்னு ஒண்ணு நடந்திருக்குது, அது எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்துல உலகத்துல ரெண்டே பிரிண்டு தான் இருக்குது, ஒன்னு சவுதி பிரிண்டு ஒன்னு இந்தியா பிரிண்டு, அதுவே முதல்ல தவறு. உலகத்துல பல பிரிண்டு இருக்குது, இதுவே வந்து நம்ம அதுதான் பயப்படுறோம். இந்த விஷயத்துல குரானுடைய விஷயத்துல முழுமையான கல்வி இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது, முழுமையான அறிவு இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வரலாறை தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டு குரானை சந்தேகப்படுத்தும் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அருக்கு சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குரான். இந்த குரான்ல நீங்க பாத்தீங்கன்னா இதே சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குரான் தான்,
அந்த குர்ஆன் பாத்தீங்கன்னா நீங்க என்னது பாத்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். வாலி புள்ளி இல்லி எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது ரிவாயத்த வருஷன் சொல்லாங்க, இதுக்கு ஒவ்வொரு ரிவாயத்தும் இருக்கு, ரிவாயத்து ஹப்ஸ் வருஷன். நாம் ஓதக்கூடியது எல்லாமே ஹப்சுடைய அடிப்படையில் எழுதக்கூடியது, சவுதியுடைய மத்த பிரிண்டும் சரி, அதே போல இங்க இந்தியாவில ஓடக்கூடியதும் சரி. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் அதுல காமிக்கிறேன். கிளியர் இல்லனா கிளியரா இருக்கும். குலது பிறப்பில் ஃபலக் அப்படிங்கறதுல புல்லுக்கு ஒரு புள்ளி தான். இத நம்ம தாதனா படிச்சா புல்லுன்னு படிக்கணும். ஆனா அங்க லாம் அதே போல பிறப்பில் நீங்க சொல்ற மாதிரி குர்ஆன்ல பொதுபோக்காக எழுத்தாளர்கள் கவனக்குறைவாக எழுதி விட்டார்கள், அது உம்மத்தில மாற்றம் வந்திருக்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் அதுல எழுதப்பட்டிருக்க, அதுக்கு மாற்றமாக எழுதப்பட்டதை நான் காமிக்கிறேன். அதுக்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அன்பிற்குரிய சகோதரர்களை புரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு செய்தியை ஒரு எழுத்தை தவறு என்று சொல்ல வேண்டுமானால் இலக்கணம் வர வேண்டும், இலக்கணம் இருக்க வேண்டும். சோதனுடைய வார்த்தையிலே முன்னாடி வந்துருச்சு, இலக்கணம் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது. இலக்கணம் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது. இலக்கணம் பின்னால் உருவாக்கப்பட்டது என்றால் குர்ஆன் அதற்கு முன்னர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்தை எழுதிட்டு தமிழ்ல நீங்க ஒரு வார்த்தையை ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு இதை புரு பாருங்கன்னு சொன்னா நீங்க இப்ப குரூப் பாக்குறீங்க தவறு சரின்னு சொல்றீங்க. காரணம் இலக்கணத்தை படிச்சிருப்பீங்க, குரூப் ரீடிங் தெரியும், பார்த்து சரி பண்ணி கொடுப்பீங்க. இலக்கணமே இல்லாத ஒரு நிலையில எது வளமையோ அதுதான். அவர்களும் சொல்றார்கள், அரபு இலக்கணத்திற்கு அடிப்படை அரபு பழங்கால கவிதைகள், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் இலக்கணமாக. குர்ஆனே பிறகு இலக்கண நூலாக மாறி இலக்கணம் அலிரலில்லாஹு தஆலாவுடைய காலத்துல அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து உருவாக்கப்படுது. இதற்கு முன்னர் இந்த குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது. இலக்கணம் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட ஒன்றை இப்போது இலக்கணத்தை வைத்ததற்கு பிறகு தவறு என்று சொல்வது சரியா? இப்ப நான் ஒருத்த வந்துட்டு லை என்று இப்படி எழுதிருப்பேன். தமிழ்ல பழங்கால பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, தெரியும். நம்ம காலத்திலேயே பார்த்திருப்போம், லை என்ன லாவா எழுதிட்டு மேல ஒரு சுழி போட்டு விடுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டா லை என்னாக்கு மேல போடுவோம். இது இன்னைக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆளு பழங்கால பத்திரமா இதை ஏட்ட எழுதிட்டு வர்றாரு, எடுத்துட்டு வந்து பாக்குறாரு அந்த மாதிரி போட்டிருக்கு. நீங்க இப்ப உள்ள பிரிண்ட எடுத்து வச்சுட்டு இவர்கள் கவனக்குறைவாக தவறாக எழுதிவிட்டார்கள் அப்படிங்கிற வாதம் சரியா? ஒரு ஆள் பழைய எழுதி வச்சுட்டு இப்ப வந்து பழங்காலத்து பத்திரத்தை உங்களுடைய பத்திரமே இருக்கட்டும், 50 வருஷம் பழங்கால சொத்து, அதை எடுத்து இப்ப வச்சுட்டு பாத்துட்டு ஏன் இந்த பத்திரம் போயிருக்க தவறா எழுதி விட்டாங்க அப்படின்னு இப்ப உள்ள கம்ப்யூட்டர் பத்திரத்தை வச்சுட்டு பாத்துட்டு சொன்னா இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வீர்களோ அதே போலதான் இங்கு நடந்திருக்கிறது. நாம் தவறு என்று எந்த காலத்தில் குர்ஆன் எழுதப்பட்டதோ எந்த காலத்தில் எந்த நிலை
தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டளையிடுவதே லுகத்து குரைஷில் எழுதுங்கள். அதிலும் கூட சில நம்ம ஊர்ல ஒவ்வொரு பகுதிக்கு மத்தியில ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம ஊர் வார்த்தையை சொல்லுவாங்க, அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். குர்ஆன் வந்து குரைஷி லுகத்துலதான் இறங்கினது, அந்த அடிப்படையை எழுதணும்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதையெல்லாம் பாக்குறாங்கன்னு சொன்னா, இந்த காலத்தில் இறக்கப்பட்டதை மாற்றக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது. இப்போது அப்படி மாற்றாமல் வைத்திருப்பதுதான் குர்ஆனுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த அந்த கட்டளை இருக்குது. இது மாற்றக்கூடாது. பின்னால் வரக்கூடிய இமாம்கள் இந்த பிரச்சனை இப்ப வரல, அன்பிற்குரியவர்களே, இப்ப 2002 இதை பற்றிய பிரச்சனை வரல, இது ஏன் அழிப்பு கூட இருக்கு குறைய இருக்கு அப்படிங்கறது வரல, இது பழங்கால பிரச்சனை. இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுது, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுது. இந்த தகவல் எல்லாம் இத்துக்கான்கிற நூல்ல அவர்களே சில ஆதாரத்தை குறிப்பிடுறாங்க, இதுக்கு தொகுப்புக்கு அதுல இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இது எல்லாம் ஒரு சரி காணப்பட்ட, இது அந்த காலத்து பழைய மொழியை தக்க வைக்கணுங்கிறதுனால குர்ஆனுடைய பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றப்படாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு செய்தியாக தரப்பட்டதை, கேமரா முடியுது நினை, தரப்பட்டதை என்ன இப்படி தவறு என்று சொல்வதைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். தெளிவா அங்க புரிஞ்சுக்கிறோம், தெளிவா இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தவறு என் எபு சுத்து என்று எழுதப்பட்டிருந்ததோ எபு சுத்து தான் சரி, சீன் எழுதப்பட்டால் சீன் தான் சரி, அங்கு அலிப் போடப்பட்டால் அலிப் தான் சரி. இப்ப உள்ள அரபி மாற்றம், அரபிலையும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும், தமிழ்ல மாற்றம் வர்ற மாதிரி அரபிலையும் மாற்றம் வருது. எழுத்து மாற்றங்கள் இவரை எழுதி வச்சிருக்காங்க, அதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். எழுத்து மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது எழுதுவதற்கு பிறகு அந்த எழுத்து மாற்றங்கள் தான் இதற்கு காரணம் குறிப்பிடாம தவறு என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எழுத்துல மாற்றம் இருக்குதுன்னு, எழுத்து அரபி மொழி மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்ப அரபி மொழி மாறினதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவர் என்ன எடுத்து வச்சாரோ அது அந்த டாபிக் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்வதை நீங்க பாக்குறீங்க. இதுல இப்ப சொல்லும் போது மேலும் மேலும் ஆதாரம், அது ஒரு எனக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்குது. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக என்ன செய்யறாரு, இன்னும் குர்ஆனுடைய அந்த எழுத்து பிழைகள் நடந்து கொண்டே இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிறார். இப்ப உதாரணமா சொல்வதா இருந்தா, இப்ப கடைசியா என்ன சொன்னார்னு கேட்டா, மாலிக் இமாம் அஹமது இப்னு ஹம்பல்ட்ட எல்லாம் இது பத்தி கேட்கப்பட்டது, ஏன் கேட்கணும், சரியா இருந்தா ஏன் கேட்கணும், கரெக்டா இருந்தா அல்லாவே அல்லாண்டே இருந்தா கேட்பாங்களா, சிரிக்க கூடாது, சிரிக்காங்க, சிரிக்காமா, சிரிச்சா கூட வாய்க்குள்ள சிரிச்சுக்கிறேன் சத்தம் வராம. அதாவது என்ன என்ன பிரச்சனை கேட்டா, மாலிக் இமாம் அஹமது இமாம் கிட்ட கேட்கப்பட்டு செஞ்சுறாரு, அவர் சொன்ன வாசகத்தை ரிப்பீட் பண்ணிட்டு போட்டுக்கிறேங்க. அது இது பழங்கால தவறுகள், அது வார்த்தை சொல்ற பழங்கால தவறம், தவறு என்று சொல்லிட்டு பழங்கால தவறு. அப்ப எது பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றக்கூடாது என்று அது விட்டுட்டாங்க. அவர் என்ன சொல்ற, அவர் சொன்ன வாசகம் இது, என்ன சொல்றாரு, மாலிக் இமாம் கிட்ட கேக்குறாங்க, ஏங்க அந்த மாதிரி எழுதி வச்சுக்குது, மொழிக்கு மாற்றமா இருக்குத, ஏங்க இப்படி எழுதி கேட்கும் போது பழசுல கை வைக்க கூடாது, அப்படி இருந்துட்டும் என்ன இருக்கும்போது அப்படின்னு அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கேள்வியும் அந்த கேள்வியும் சொல்கிறது எழுதுற முறைக்கு மாற்றமா இருந்ததை, அந்த பதிலும் சொல்கிறது எழுதுன முறைக்கு மாற்றமா இருந்ததை. ஆனால் அந்த பதில என்ன அவங்க சொல்ல வர்றாங்க, அதுல கை வச்சிடக்கூடாது இருந்துட்டு போகுது, அதான் உச்சரிப்பு கரெக்டா இருக்குல்ல, கரெக்டா வாய்ச்சிருவோம்ல அப்படின்னு அவங்க ஆன்சர் பண்ணதுல இருந்து இது வந்து நம்ம புதுசா சொல்லலன்னு ஒத்துக்கிட்டா இருப்பேன். இதுவரைக்கும் இவருடைய ஒரு சில காரியங்களை நீங்கள் பிறர், இவரை தவிர பிறர் சொன்னால் அவரை நீங்கள் கொல்லாமல் விட மாட்டீர்கள். சொல்லிட்டு வர்றாரு, அதுவும் எங்க ஜாக்கு தாய்களுக்கு தர்பியாங்கிற ஒரு சீரியல தாய்கள் முன்னிலை பேசுறாரு, அப்ப அவ்வளவு விவரம் வச்சுக்கிற மாதிரி. நான் என்ன கேக்குறேன், இப்ப பழங்காலத்துல இருந்துச்சு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அதை ஒண்ணும் செய்யக்கூடாதுன்னு விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஏன் கேள்வி கேட்கப்பட்டுச்சு, அப்ப இது வந்து நான் புதிதாக சொல்லவில்லை என்பது அவர் நினைச்சிட்டாரு, தெல்ல தெளிவாக ஒப்புக்கொண்டாரு. அகமதி மாம் சொன்னா நம்ம சொன்னோம் வச்சுக்கிறோம், நம்மளும் நம்ம மாத்தலங்கிறோம், மாத்தக்கூடாது நாங்கள் சொல்றோம், ஏன் திருத்த மாட்டோம், என்ன எழுதுனாங்க இருக்கட்டும், உச்சரிப்பினா கரெக்டா கொண்டு போயிருவோம், அது வந்து ஒவ்வொருத்தரும் கை வைக்க அந்த அனுமதி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் மாலிக் இமாமுக்கு இந்த உணர்வோடு தான் நாங்க மாத்தாம இருக்கோம், நாங்க மாத்திருந்தா கேள்வி கேட்கணும்,
அந்த எங்க நாங்க போட்ட குர்ஆனுடைய மூலத்திலையும் பஸ்தத்து சாதான் போட்டு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு மேல சீன் போட்டா சீன் போட்டு தான் எழுதப்பட்டிருக்கும். அதுல நீ கை வச்சிடாதே, எழுதுனா நாங்க மாத்த மாட்டோம். பிள்ளைகளை ஒத்துக்கொள்வோம், கைகளை எல்லாரும் ஒத்துக்கொண்ட மாதிரி, அவர் ஒத்துக்கொண்ட மாதிரி. லாக்கி என்ன பிள்ளைட்டாரு, லாயலல் ஜெயின் பிள்ளைகள்ட்டாரு, நிஜாமுதீன் பட்டியல் போட்ட பிள்ளை எல்லாம் சரி ஒத்துக்கிட்டாரு, பிள்ளைதான் ஒத்துக்கிட்டாரு. அப்ப பிள்ளை என்று அவர் ஒத்துக்கொண்ட விஷயங்களை தான் இப்ப என்ன செய்யறாரு, கேள்வி கேட்கிற பிள்ளை ஒத்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதையும் இப்ப ஒத்துக்கிற நிலை வந்துட்டாரு. அடுத்து என்னன்னு கேட்டா, பஸ்தத்து நீ தப்பு அப்படி சுருதி இறங்கிட்டாரு. முதல்ல தப்பு பயங்கரமான குற்றம், அந்த ஆக்ரோஷம் நீங்க முந்தின நிமிடங்கள்ல அவர் பேசுனதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு பயங்கரமா சொன்னவர் அப்படியே பொசுக்குன்னு சுருதி இறங்கி, நீங்க வந்து அதுவும் செய்யலாம் இதுவும் செய்யலாம் தானே சொல்லணும், தப்புன்னு இப்படி சொல்லலாம், அதான் எப்படி அதுதான் சரி இதான் தப்புன்னு ஆர்குமெண்ட் பண்ணவர் என்ன செஞ்சாரு, இப்ப பேசும்போது அப்படி சுருதி இறங்கி வந்துட்டாரு. வந்து என்ன செய்யறாரு கேட்டா, ஆதாரம் என்னங்கிறாரு. ஆதாரம் தானே வேணும், லிசான் உள்ள அரபு மாதிரி ஆயிரம் லிசான் உள்ள அரபுகளை ஆய்வு, மொழியை பொறுத்தவரைக்கும் சவுதியில உள்ள சொல்றவங்க எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியது இல்ல, அரபு மொழிக்கு அவங்களை ஏத்துக்கிறோம், தாய்மொழி அவங்க தானே, மொழி விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. அவங்க இந்த லிசானுல் அரபு போன்ற எல்லா அகாரத்தையும் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் இது வந்து சரியில்லை, லிசான் அரபு சொல்ற சரியில்லையே, பசத்தை வராத, சாது கிடையாத அப்படிங்கறதுனாலதான் சாதுக்கு மேல சீனை போட்டிருக்காங்க. சாதுக்கு மேல சீனை போட்டது யாரு, நாங்களா, சவுதி அரசாங்க, யாரு அறிஞ்சு மொழியில கரகண்ட அறிஞர்கள், மொழியில கரகண்ட அறிஞர்கள் பாக்குறாங்க. இதுக்கு உதாரணமா வாழைப்பழம் இருக்குதுங்க, வாழைப்பழத்தை வந்து லானா போட்டு வாழைப்பழம் ஒரு தெளிவிட்டான், அது தப்புக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த லானாக்கு மேல பழம் இந்த லானா போடு சிறப்பு உலகத்தை போடுவோம், அதுக்கு என்ன அர்த்தம், எழுதுன சரியா வாழைப்பழம் தான் சரிங்க காட்டுறது. அப்ப அந்த மாதிரியே தான் இருக்குது. எப்படி இருக்கு, வஸ்தத்தின் சாத போட்டு எழுதிட்டு மேல சின்னதா ஒரு சீன, எல்லா சாதுக்குமே சீன் போட்டிருக்கா, இதுக்கு மேல ஒரு சீனத்துக்கு போடுறாங்கன்னு சொன்னா, அந்த அரபுல உள்ள அறிஞர்கள் லிசான் அரபு போன்ற எல்லா அகராதிகளையும் புரட்டி பார்த்து விட்டு இவர் கிராமருக்கு வெளியே நின்று பேசுறாரு, லிசான அரபுக்காரர் வந்து கிராமருக்கு வெளியே நின்று பேசுறாரு சொல்லி, அதனால கை வச்சிடக்கூடாது, பேனதெல்லாம் இருக்கிறாங்க முன்னாடி செஞ்சல கை வச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் சாதா வாய்ச்சிடவும் கூடாது, மக்கள் கை வச்சிடவும் கூடாது, சீனா மாத்தி விட்டுறக்கூடாது நம்ம. அதே நேரத்தில் வந்து வாசிக்கும் போது நீங்க சாதா வாசிட்டு வாசிடக்கூடாது, சாது என்று வாசிக்க கூடாது, மேல சீனு சாதா எழுதுறாங்க ஆனா சாது நீ வாசிக்கூடாது, சீனு வாசி, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும். அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டே ரெண்டு குரான் தான் இருக்கு, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பாயிண்டே கிடையாது, அதாவது இந்த பேச்சில சில சொல்லுவோமே அதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லி தெரிகிறார், பதில தேவை கிடையாது. எதுக்கு ரெண்டு குரான் தான் உலகத்துல ஆச்சிடுறாங்கன்னா இவர் மேட்ரா, அதுக்கு போட்டு அரை மணி நேரத்தை போக்குறாரு தேவையில்லாம. அப்படி வச்சுக்கிட்டா கூட ரெண்டு குரான் தான் என்ன அர்த்தம்னா, ரெண்டு ஸ்டைல், ஒன்னும் சவுதியுடைய ஸ்டைல்ல உள்ள எழுத்துக்கள், இன்னொன்னு உருண்ட உண்டையா இருக்கும் பாகிஸ்தான் எழுத்து, அந்த பாகிஸ்தானை மையமாக கொண்ட எழுத்துக்கள். இவரே சொன்னார் மொரோக்காவுடைய குரான், மொரோக்காவுடைய குரான் சவுதியில் அச்சிடப்படுது, மொரோக்காவுடைய குரான் தான் சவுதியில தான் சவுதி ஸ்டைல் அச்சிடப்படுகிறது. அப்ப இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல உள்ள குரானுடைய எழுத்து ஒரு மாதிரியா இருக்கும், சவுதி அந்த மாதிரி அரபு நாடுகள் எழுத்து ஒரு மாதிரி, ரெண்டு ஸ்டைல்ல குரான் உலகத்தில் இருக்கு. அவங்க எதுவும் நம்ம மக்களுக்கு வாசிக்க முடியாது, சாதாரண மக்களுக்கு மொழி படிச்சவங்க தான் வாசிக்க முடியும். அதுக்கு சொன்னோம்னா அதுக்கு போட்டு தேவையில்லாம என்ன செய்யறாரு, அது வந்து வழக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, லை இல்லை பயங்கரமான உதாரணம், இதை நானே உதாரணம் எழுதியிருக்கிறேன், அதை சுட்டி காட்டி எழுத்துக்கள் மாறுவதில்லையா, லை என்ன இருக்குல்ல, முதல்ல லை என்ன எப்படி எழுதுவாங்க, ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு ஒரு லானா கீழே போடுவாங்க, முதல்ல கொஸ்டின் மார்க் இப்படி போட்டு என்ன செய்வாங்க, ஒரு லான் அப்படிதான் நாமெல்லாம் லை என்ன படிச்சோம். அப்ப இப்ப உள்ள பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, ரெட்டை கும்ப போட்டு விட்டு லானா போடுறாங்க. இந்த மாதிரி எழுத்து மாற்றம் என்று சொல்லியிருக்கலாமே, நமக்கு அட்வைஸ் பண்றாரு, நீங்க இந்த பஸ்தத்தை எப்படி சொல்லிருக்கானே, எழுத்து மாற்றம் பின்னாடி சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் எழுத்து மாற்றம், அந்த காலத்து எழுத்து எப்படி இருந்துச்சு இந்த காலத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாமேங்கிறாரு. இது உங்களுக்கு அறிவு கேத்துக்கிறதா, எழுத்து மாற்றம்னா அந்த நூல்ல உள்ள எல்லா எழுத்து அந்த மாதிரி தான் எழுத்து மாற்றம், எழுத்து மாற்றம். நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன், எல்லா இடத்துலயும் லை என்ன என்ன செய்யறேன், ரெண்டு கொம்பு போட்டு லானாவை போட்டுட்டு ஒரே ஒரு இடத்துல ஒத்த கொம்பு போட்டு லானா எழுதுனா அந்த காலத்து எழுத்துன்னு சொல்லுவா, மிஸ்டேக் இருந்தீங்களா இதுல. என்ன நான் கேட்கறேன், அனைத்து பஸ்தத்துமே சாது போட்டு எழுதி இருந்தால் தான் அந்த காலத்து நட நீங்க சொல்லலாம், ஏன் நான் சொல்லல என்று கேட்கிறாரு, சொல்றதுக்கு காரணமே இல்லையே, சொல்றதுக்கு நியாயம் இல்லையே. எல்லா பஸ்தத்தையும் சீன போட்டு எழுதியிருக்கிறாங்க, எல்லா எபுசுத்துலையும் சீன போட்டு எழுதியிருக்காங்க, ஒரே ஒரு எபுசுத்துல சாதை போட்டாங்கன்னா அந்த காலத்துல எழுத்தாது, அந்த காலத்துல எழுத்து வந்து சீனு தான் இத்தனை இடத்தும் காட்டுது. ஒரு இடத்துல மாறி வந்தால் அந்த காலத்தில் உள்ளது யாராவது சொல்லுவாங்களா, இவர் சிந்திக்கிற ஒரு முறையா இது. அப்ப சிந்திக்க வேண்டிய விதத்தில் இவர் என்ன செய்யறாரு, முழுமையான ஆய்வு இல்லாமல் முடிவான தகவலை இவர் சொல்லிட்டாரு. எனக்கு சொல்றாரு, எது முழுமையான, நீங்க செஞ்ச முழுமையான ஆய்வா இது, இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்களா, இது முழுமையான ஒரு கேள்வியா, எழுத்து நடைங்கிறீங்க, இது முழுமையான ஆய்வு பண்ணி தான் செஞ்சீங்களா. அப்ப அந்த உஸ்மான் காலத்துல வந்து சீனு பூரா சாது போட்டு எழுதுறது வழக்கமா இருந்துச்சா, அப்படி இருந்தா எல்லா இடத்துலையும் காட்டுங்க.
எல்லா இடத்துலயும் சாது போட்டாங்கன்னு காட்டுங்க. ஒரு வசனத்துல மட்டும் சாது போட்டு அதே சொல்லு வேற இடத்துல ஒரு போறா சீனு போட்டால் காலத்தினுடைய எழுத்து முறை அல்லது கவனக்குறைவாக வந்த முறை என்று நான் சொல்ற மாதிரி என்னஞ்சிருக்கிறாங்க. அவர் எடுத்து இதுக்கான காட்டுறாருல்ல, ரெண்டு பேரும் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் எடுத்து காட்டினது மட்டுமே உங்களுக்கு ஆதாரம் ஆகிக்கிறேன். அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மாளிகை அப்ப இவர் கொதிச்சது மக்கள் மத்தியில் கொண்டு எல்லாம் பொய்னு விளங்கி போச்சா, உள்நோக்கு விளங்கி போச்சா? அவரே எதையும் தவறுலாம் இருந்து ஒத்துக்கிறார். லாக்கினா தவறுங்கிறாரு, லாயிலல் ஜெயின் தவறுங்கிறாரு. அப்ப அவரே எதையெல்லாம் தவறு என்று ஒத்துக்கொள்கிறாரோ அதை வந்து நான் என்ன விஷயத்துல கேள்வியா கேட்கிறார், அது ஒரு கொஸ்டின் எழுப்புகிறார். அப்ப உங்களுக்கு நல்லா என்ன செஞ்சு நோக்கம் தெரிஞ்சு போச்சு, இது வந்து அவதூறாக அர்த்தம் இல்லாம தான் சொல்றாங்க என்பது என்ன செஞ்சு அதை விளக்கிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன கேட்டா டாபிக் வந்துருவோம், விடக்கூடாது, சாலிம் விட்டுறக்கூடாது. அப்ப இந்த சாலிம் செய்தவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, குழந்தையாக இருக்கும் பொழுது என்னங்க, சின்ன குழந்தையா இருக்க, சின்ன குழந்தை கிடையாது, சின்ன குழந்தை கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அதுல குழந்தையில எடுத்து வளர்த்தது கிடையாது, சின்ன பிள்ளைலாம் எடுத்து வளர்த்ததே கிடையாது. பெரிய ஆளாகத்தான் அவங்க அவங்க அவர் சாலிம் வந்து இவங்களுக்கு அறிமுகமாகிறார். சின்ன குழந்தை அறிமுகமாகவில்லை, ஆனா அவர் சின்ன பிள்ளையிலே எடுத்து வளர்த்தாங்க என்பதற்கு ஆதாரம் காட்டல என்று சொன்னால் என்னை விமர்சிக்கிறதுக்கு வரும்போது ஒழுங்கா சொல்ல முடியல. பேச்சில கூட ஒருத்தர் முன்ன பண்ண சொல்லிடலாங்க, என்னை விமர்சிக்கிறதுக்காக இந்த குரானை விமர்சிக்கிறதுக்கு என்று சொல்லியே ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அந்த மக்கள் நம்பிக்கையோட வந்து கரெக்டா சொல்வார்னு உட்கார்ந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி பொய்களை வந்து சொல்லி இருக்கிறார். பொய் தான் சொல்லுவேன், ஏன் ஆதாரம் காட்டினவர் குழந்தையா பொய்யை வாபஸ் வாங்கிடுவான். எப்ப இல்ல குழந்தைய எடுத்து வளர்த்தாங்க தருக்கு ஆதாரம் அப்படின்னு நான் வந்து இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுவேன். இது ஒரு விஷயம். அடுத்து இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்னு கேட்டா, சாலி அடுத்து வர்றாரு குழந்தைகள்னு சொல்லிட்டாரா, அதுவும் நிக்க மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்றாரு கேட்டா, இது சாலிமுக்கு மட்டும் உள்ளது சொன்னாங்க ரசூல்ல சொன்னாங்க, நிஜம்தான். அது என்னது, சாலிமுக்கு மட்டும் உள்ளது, மத்தையால் இது செய்யக்கூடாது அப்படின்னு இன்னொரு அறிய. அந்த ஹதீஸ வந்து நம்ம என்ன கேட்கிறோம், அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, அஞ்சு நிமிஷம் மட்டும் விவாதம் செய்வர்களுக்காக ஒரு டீ பிரேக். ஹலோ, 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 ஹலோ. பார்வையாளர்கள் வெளியில போவனா, விவாதம் செய்வங்களுக்கு மட்டும்தான். வாலண்டியர்ஸ் யாரும் வெளியில விட்டுறாதீங்க. அஞ்சு நிமிஷத்துல வெளியில போயிட்டு திரும்பி வர முடியாது.